ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் சாப்டரில் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்டு மெமரி. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் இது எதுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா இது எதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்வீன் சிபியூ அண்டு மெமரி, சிபியூக்கும் ஸோ மெமரிக்கும் வந்து டேட்டா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக். ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ என்ன, இப்போ எக்ஸ்பென்ஷன் சிபியூ, சிபியூக்கு வந்து ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கோம் சிபியூ அப்படின்னு. நம்ம என்னது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ அடுத்தது ஹாஸ் எ மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அண்டு மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஸோ சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ரெண்டு இருக்குது இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸோ எம்டிஆர் அப்படின்னா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், எம்ஏஆர் அப்படின்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஸோ சிபியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிபியூவில் என்ன இருக்குது, ஒரு ரெண்டு இருக்குது. சிபியூவில் என்னென்ன இருக்குதுன்னு மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஸோ ரெண்டு இருக்குதுல்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைக்ராம்லேயே நம்ம வந்து பார்த்தா தெரியும், இதில் டைக்ராமில் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இந்த டைக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ டைக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டைக்ராம் கொடுத்துருப்பாங்க அதில். சரி ஓகே, இங்கே நினைப்பாங்க. அப்போ நம்ம வந்து சிபியூ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிபியூவில் என்னென்ன இருக்குதுல்ல, சிபியூவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து சிபியூவில் பார்த்திங்கன்னா ஹேஸ் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அண்டு மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு ரிஜிஸ்டர் இருக்குது, ஒன்று வந்து டேட்டா ரிஜிஸ்டர், இன்னொன்று என்னது அட்ரஸ் ரிஜிஸ்டர். ஸோ ஓகே, டேட்டா ரிஜிஸ்டரில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அட்ரஸ் ரிஜிஸ்டரில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம், அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், ஸோ எம்டிஆர், எம்டிஆர் என்னது மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், எம்டிஆர் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் கீப் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விச் ஒன் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் நம்ம வந்து எம்டிஆர் எம் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி. நம்ம டேட்டா வந்து மெமரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், புரியுதா? எம்டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா இருக்கும் இல்லையா, அதுலேருந்து டேட்டா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பிட்வீன் த மெமரி. ஸோ எம்டிஆருக்கும் மெமரிக்கும் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஓகேவா? டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பிட்வீன் த மெமரி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் சிபியூ, மெமரிக்கும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சிபியூ, சிபியூ அண்டு மெமரி, சிபியூலேருந்து மெமரிக்கும் மெமரியிலேருந்து சிபியூக்கும் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் சிபியூ அண்டு மெமரி, சிபியூலேருந்து மெமரி போகும், மெமரியிலேருந்து சிபியூக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் பிசி அப்படின்னா என்ன பதில், ப்ரோக்ராம் கவுண்டர் பிசி அப்படின்னு ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. பிசின்னு என்னது பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது, ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணி கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா வந்து பிசின்னு என்னென்னது ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, வாட் இஸ் ஏ ப்ரோக்ராம் கவுண்டர். ஏ ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ஏ ஸ்பெஷல் ரிஜிஸ்டர். பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது என்னது ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இன் சிபியூ. ஸோ நம்ம வந்து சிபியூவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ விச் ஆல்வேஸ் கீப் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் பார்த்திங்கன்னா கீப் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதுவே இருக்கும். நம்ம வந்து டிவி சேனல் பார்க்குறோம் இல்லையா, திடீர்னு வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டுருக்குள்ள அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது போட்டு காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஸ்டோர் ஆகும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எது எக்ஸிக்யூட் பண்ண போதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டூ மார்க் க்வெஸ்சனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, வாட் இஸ் ஏ ப்ரோக்ராம் கவுண்டர்.
வாட் இஸ் எ ப்ரோக்ராம் கவுண்டர் எ ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் எ ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இன் த சிபியு சிபியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னது ப்ரோக்ராம் கவுண்டர் விச் ஆல்வேஸ் கீப் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட் நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஆஃப் சிபியூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎல்யு ஏஎல்யுன்னு என்ன பார்த்தல ஏஎல்யு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அர்த்தமெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் என்னது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அடுத்தது லாஜிக் யூனிட் பார்த்தீங்கன்னா அண்டு ஆர் நாட் இந்த எல்லாமே வந்து அர்த்தமெட்டிக் அண்டு லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதில் சிபியூ பிளேஸ் த அட்ரஸ் ஆஃப் த மெமரி டு பி ஃபெச்சுடு ஸோ நம்ம மெமரியில் இருக்கு இல்லையா ஸோ நம்ம மெமரியில் அந்த அட்ரஸ் எல்லாம் ஃபெச் பண்ணிடும் ஃபெச் பண்ணிவிட்டு இன்ட்டு மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஸோ நம்ம வந்து மெமரியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி ஸோ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் போடுறோம் ஸோ அட்ரஸ் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் நம்ம மெமரியிலருந்து நம்ம டேட்டா வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது அந்த டேட்டா வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும் அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்து எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் இருக்கும் இது வந்து மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒன்லி அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மெமரி இது தான் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் இது வந்து ஒரு 2 mark கொஷினில் கேட்பாங்க வாட் இஸ் எ பஸ் வாட் இஸ் எ பஸ் என்ன எழுதணும் பஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் என்னது ஒயர்ஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்டர்னல் காம்போனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இது வந்து 2 mark கொஸ்டினில் கேட்பாங்க வாட் இஸ் எ பஸ் 1 mark கொஸ்டின் கேட்பாங்க விச் ஒன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து பஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த இன்டர்னல் காம்போனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்போனன்ஸ் ஒரு காம்போனன்ஸ்க்கும் இன்னொரு காம்போனன்ஸ்க்கும் டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பஸ் யூஸ் பண்ணுறோம் பஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஒயர்ஸை தான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் நம்ம வந்து பஸ் அப்படிங்கிறது இதில் என்னென்னா ஒயர்ஸ் அந்த ஒயர் தான் நம்ம வந்து பஸ்ஸுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சைடில் பார்த்திங்கன்னா சிபியூ இன்சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு இருக்கும் இந்த மதர் போர்டில் வந்து நம்பர் ஆஃப் ஒயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து இன்னொரு காம்போனன்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த ஒயர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லாங்கன்னா இங்கே வந்து பஸ் அப்படின்னு வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து பஸ் இது வந்து 2 mark கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் ஒரு 2 mark கொஸ்டின்ஸ் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து த வேர்ட் இன் த ரேம் ஹேஸ் சேம் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேமுடைய சைஸும் வேர்டோடைய சைஸும் நம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எ வேர்ட் இன் தி ரேம் ஸோ ரேமில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து ஹேஸ் அ சேம் சைஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஐ மீன் சேம் சைஸ்னு அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸு இதுலேயும் வந்து ஒரு 8 bits இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு 8 bits இருக்கணும் ஹேஸ் த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் ஸோ மெமரி டேட்டா ரிஜிஸ்டரில் இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து ஒரு 8 bit இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த ரேமில் இருக்கக்கூடிய வேர்டு வந்து ஒரு 8 bit அதான் வந்து சேம் சைஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் பிட்ஸ் அதான் வந்து ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படி கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ரேமில் இருக்கக்கூடிய வேர்டோடைய நம்பர் ஆஃப் பிட்ஸும் எம்டிஆர் மெமரி டேட்டா ரிஜிஸ்டரில் கூடிய என்ன பிட்டும் வந்து சேமாக இருக்கணும் இதில் ஒரு 8 bitனா அதில் ஒரு 8 bit இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஃப் த ப்ராசர் இஸ் அன் 8 bit ப்ராசர் நம்ம வந்து ப்ராசர் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் இதில் எத்தனை பிட் ப்ராசர் அப்படின்னு சப்போஸ் ப்ராசர் வந்து 8 bit ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன் இஸ் லைக் இன்டெல் 8085 ஸோ 1 mark கொஸ்டினில் கேட்பாங்க 1 mark கொஸ்டினில் வந்து 8 bit ப்ராசருக்கு என்ன இப்போ எக்ஸாம்பிள் 8 bit ப்ராசர் வந்து இன்டெல் 8085 இன்டெல் அப்படிங்கிறது கம்பெனி பேர் ப்ராசர் கம்பெனி பேர் வந்து இன்டெல் ப்ராசர் வந்து 8 bit ப்ராசர் பேர் என்ன 8085
8085 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8085 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பழைய ஓல்டு ப்ராசர் யூஸ் பண்ணுறோம். ஓல்டு ப்ராசர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு ப்ராசர் யூஸ் பண்ணுறோமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்டிஆர் அண்ட் த வேர்ல்ட் இன் த ரேம் போத் ஹாவ் 8 பிட்ஸ். ஸோ நம்ம வந்து 8 பிட் ப்ராசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேமில் இருக்கக்கூடிய வேர்டும், ஸோ நம்ம எம்டிஆரில் இருக்கக்கூடிய எம்டிஆரும் வந்து என்ன இருக்கணும், போத் 8 பிட்ஸ். ஏன்னா 8 பிட் ப்ராசர் அப்படின்னா வந்து பிட்ஸ் எத்தனை பிட் இருக்கணும், 8 பிட்ஸ் இருக்கணும். ரெண்டுமே வந்து 8 பிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இது 8 பிட்ஸில் இருக்கும். எம்டிஆரும் வந்து 8 பிட்ஸ் தான் இருக்கும், ரேமும் வந்து 8 பிட்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் வந்து அது வந்து 8 பிட் ப்ராசர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து 8 பிட் ப்ராசர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீட் ஆப்ரேஷன், என்ன பதில ரீட் ஆப்ரேஷன்னா எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் வேர்ட் டு மெமரி. வேர்ட் டு மெமரி அதாவது வேர்ல்டிலிருந்து ஒரு மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பிளேஸில் வந்து வேர்ட் இருக்குது, இன்னொரு பிளேஸில் வந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் இருக்குது, புரியுதா? அப்போ வேர்ல்டிலிருந்து எங்கே போகுது, மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு போகுது. அது பேர் வந்து ரீட் ஆப்ரேஷன். நம்ம வேர்ல்டிலிருந்து ஒரு டேட்டா வந்து எங்கே போகுது, மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு போகுது அப்படின்னா அது வந்து ரீட் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. த ரைட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா பிட்ஸ் ஃப்ரம் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு என்னது வேர்டு, மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். மெமரி டேட்டா ரிஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் வந்து வேர்டு. ஸோ இது மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது பேர் வந்து ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கு போகணும். அப்போ ரீட் ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. இதில் வந்து ரீட் ஆப்ரேஷன் இருக்குது, ரைட் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னா வந்து வேர்ட் டு எம்டிஆர். ஸோ ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம வந்து எம்டிஆர் டு வேர்டு, எம்டிஆர் டு வேர்டு, அதுதான் வந்து ரைட் ஆப்ரேஷன். ஸோ மெமரியில் வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ரேஷன், ரீட் ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேர்ல்டிலிருந்து எம்டிஆருக்கு போகுதுன்னு அர்த்தம். ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ எங்கேருந்து மெமரியிலேருந்து எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கு போகிறோன்னு அர்த்தம். அதுதான் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ஒரு 2 மார்க் குவெஸ்டினில் கேட்பாங்க, ரீட் ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுமாரி மெமரியில் வந்து ஒரு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. டூ யூ நோல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ இப்போ வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துருக்கோம் அதில். ஸோ ஓகே, இஃப் 5 வோல்டேஜ் இஸ் அப்ளைட் அட் 1 end of wires, ஒரு எண்ட் ஆஃப் ஒயர்ஸில் வந்து எத்தனை வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து 5 வோல்டேஜ் வரும். அண்ட் அதர் எண்ட் ஆல்சோ கேன் பி ரிசீவ் 5 வோல்டேஜ். நம்ம ஒரு இடத்துல வந்து 5 வோல்டேஜ் கொடுத்தோன்னா ஸ்டார்டிங்கில் 5 வோல்டேஜ் கொடுத்தா அதே அனதர் எண்ட்லேயும் வந்து ஒரு 5 வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த சேம் வே த பஸ் ஆர் ஒயர்ஸ், பஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒயர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பைனரி டேட்டா ஆர் வோல்டேஜ், பைனரி டேட்டாங்கிறது வோல்டேஜ். பைனரி டேட்டானா என்னென்ன இருக்கும், 1 and 0. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைனரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். பைனரி டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனரி டேட்டானா என்ன பதில பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 and 0. பைனரி அப்படின்னா நம்ம வந்து 2 நடத்தும், அது வந்து ஒரு நம்பர் 1 ஒரு நம்பர் வந்து 0, அதுக்கு தான் வந்து பைனரி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் திஸ் பஸ் கேன் சிம்பிளி பாஸ் த டேட்டா ஆஸ் வோல்டேஜ் ஃப்ரம் 1 end to another. சிம்பிளாக வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் வந்து என்ன பாஸ் பண்ணுவோம் அதான் கடைசிக்கு போவோம். 5 வோல்டேஜ் தான் வரும், சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ், டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸருடைய டைப்ஸ், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு 3 மார்க் க்வெஸ்சன்ஸ். மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைட் பேஸ் ஆன் த ஃபாலோயிங் க்ரிட்டேரியா. மைக்ரோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா வந்து எப்படிலாம் நம்ம வந்து
கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதுமாதிரி ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து த வித் ஆஃப் த டேட்டா கேன் பி ப்ராசஸ், அனதர் ஒன் வந்து த இன்செக்ஷன் செட். இதுமாரி வந்து மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைட் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். எத்தனை கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா டூ கேட்டகரிஸ். ஒன்று வந்து வித் ஆஃப் த டேட்டா கேன் பி ப்ராசஸ். நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எதை வச்சு ப்ராசஸ் பண்ணோம், வித்து டேட்டாவுடைய வித்து வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம், அது ஒரு கேட்டகரி. அடுத்தது இன்செக்ஷன் செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்செக்ஷன் செட்டு யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த வித்து, பேஸ் ஆன் த வித். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இந்த டேட்டா வித்து. நம்ம வந்து ஒரு டேட்டாவுடைய வித்து வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித், டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித். நம்ம வந்து டேட்டா வித்து வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ டேட்டா வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் த இன்செக்ஷன். இந்த டேட்டா வித்து வச்சு தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ப்ராசஸ் பண்ணுறோம். மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் அப்படி கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ ப்ராசஸர் இது வந்து டேட்டாவுடைய வித்து வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். டேட்டாவோடய வித்து வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுன்னு பார்க்கல 8 பீட் ப்ராசஸர், அடுத்து 16 பீட் ப்ராசஸர், 32 பீட் ப்ராசஸர், 64 பீட் ப்ராசஸர். ஸோ இதுமாரி வந்து டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு டேட்டா வித்து வச்சு மைக்ரோ ப்ராசஸர் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்போ வந்து இது என்னென்ன மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, 8 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 64 பீட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ இப்போலாம் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 64 பீட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்படி தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து கிளாஸ் பண்ணுவோம். இது எதை பேஸ் பண்ணி அதை வந்து மைக்ரோ ப்ராசஸர் கிளாஸ் பண்ணியிருக்காங்க, பேஸ் ஆன் த டேட்டா வித்து. நம்ம டேட்டா வித்து வந்து மைக்ரோ ப்ராசஸர் கிளாஸிஃபிகேஷன். 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கிளாஸிஃபிகேஷன் பேஸ் ஆன் த டேட்டா வித் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் எழுதணும், 8 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பீட் மைக்ரோ ப்ராசஸர், 64 பீட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைத்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பேஸ் ஆன் இன்செக்ஷன் செட், பேஸ் ஆன் இன்செக்ஷன் செட். நம்ம வந்து இன்செக்ஷன் செட் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கேன். இன்செக்ஷன் செட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட். ஸோ இன்செக்ஷன் செட் பேஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா ரெடியூஸ்டு இன்செக்ஷன் செட் கம்ப்யூட்டர், அது RIC, அடுத்து காம்ப்ளெக்ஸ் இன்செக்ஷன் செட் கம்ப்யூட்டர் CISC. ஸோ இதுமாரி ரெண்டு டூ டைப்ஸ் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட். இன்செக்ஷன் செட் வந்து ரெண்டு இருக்கு, RISC CISC. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த சைஸ் ஆஃப் த இன்செக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் ஆஃப் த இன்செக்ஷன் செட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன். த சைஸ் ஆஃப் த இன்செக்ஷன் செட், இந்த இன்செக்ஷன் செட்டுடைய சைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். வைல் த கேட்டகரைசிங் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட். நம்ம இன்செக்ஷன் செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூ டைப்ஸ். எத்தனை டைப்ஸ் அது, டூ டைப்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அதில். ஸோ என்னென்ன இருக்கல டூ டைப்ஸ், ஒன்று ஒன் இஸ் கால்ட் ரெடியூஸ் இன்செக்ஷன் செட், அனதர் ஒன் காம்ப்ளெக்ஸ் இன்செக்ஷன் செட், அதான் RISC CISC. ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் ஆன் த இன்செக்ஷன் செட். த ரெடியூஸ்டு இன்செக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், ரெடியூஸ்டு இன்செக்ஷன் செட் கம்ப்யூட்டர் RISC. ஆர்னா ரெடியூஸ்டு, ஐனா இன்செக்ஷன், எஸ்னா செட், சீனா கம்ப்யூட்டர்.
ஸோ ஒன் மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. ஆர்ஐஎஸ்சி எக்ஸ்பேண்ட் ஆர்ஐஎஸ்சி அப்படிங்கிட்டாலும் என்னென்ன ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். அடுத்தது சிஐஎஸ்சி அப்படின்னு என்னது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். சீன என்னது காம்ப்ளெக்ஸ், ஐனா இன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்னா செட்டு, சீன் என்னது கம்ப்யூட்டர். இதனால் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்ஐஎஸ்சி சிஐஎஸ்சி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸாம்பிள் பார்ப்பதில். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன, ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸருக்கு வந்து எக்ஸாம்பிள், ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஐஎஸ்சி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டெல் P6 AMD K6 அண்டு K7 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர், ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர் ஆர் பென்டியம் ஃபோர் ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர். ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம்ப்பா, ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் பென்டியம் ஃபோர் இன்டெல் P6 AMD K6 அண்டு K7. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ஐசி ப்ராசஸர். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஆர்ஐசி ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் விச் ஒன் இஸ் ஆர்ஐசி ப்ராசஸர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்டியம் ஃபோர் இன்டெல் P6 AMD K6 அண்டு K7 இது எல்லாமே வந்து ஆர்ஐசி ப்ராசஸர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அடுத்து என்ன ப்ராசஸர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிஐஎஸ்சி ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் என்ன, சிஐஎஸ்சிக்கு ப்ராசஸர் என்ன எக்ஸாம்பிள் என்னப்பா, சிஐஎஸ்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சிஐஎஸ்சி ப்ராசஸர் எக்ஸாம்பிள், சிஐஎஸ்சி ப்ராசஸர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்டியம்னா வெறும் பென்டியம் ஒன்றுன்னு அர்த்தம், அடுத்து பென்டியம் டூ. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஐஎஸ்சி ப்ராசஸ் ஆர் இன்டெல் 386 அண்டு 486 இன்டெல் 386 அண்டு 486. ஸோ நம்ம 386 அண்ட் 486 பென்டியம் ஒன் பென்டியம் டூ இது எல்லாமே வந்து சிஐஎஸ்சி ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள். சிஎஸ்சிக்கு ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள் வந்து 386 அண்ட் 486 பென்டியம் டூ அண்டு பென்டியம் டூ அண்ட் பென்டியம் த்ரீ இது எல்லாமே வந்து சிஐஎஸ்சி ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா 68000 பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது சிஐஎஸ்சி ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள் வந்து மோட்டோரோலா 68000 அது வந்து ஒரு சிஐஎஸ் ப்ராசஸர். இதுமாதிரி ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இது வந்து விச் ஒன் இஸ் ஏ சிஐஎஸ்சி ப்ராசஸர், விச் ஒன் இஸ் ஏ ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ நம்ம என்னென்ன ப்ராசஸர் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும் இதில். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து மெமரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் மெமரி டிவைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்ல, மெமரி டிவைஸ் என்னென்ன இருக்குல்ல. ஸோ நம்ம மெமரி டிவைஸ் அப்படி பார்ப்போம். மெமரி டிவைஸ் எ மெமரி ஈஸ் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் பிரைன். இதில் மெமரி அப்படிங்கிறது என்னது ஈஸ் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் பிரைன். ஸோ நமக்கு எப்படி பிரெயின் இருக்கோ அதுமாரி கம்ப்யூட்டருக்கு வந்து மெமரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரெயினில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதுமாரி வந்து நம்ம டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா பிரெயினில் ஸ்டோர் பண்ணும். அதுமாரி கம்ப்யூட்டரில் வந்து எங்கே போய் ஸ்டோர் பண்ணாங்கன்னா மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் யூஸ் ஆஃப் மெமரி யூனிட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சுக்கணும் இல்லையா. ஸோ இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மெமரியில் வந்து என்னென்ன பண்ணுறோம், ஸ்டோர் டேட்டா அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மெமரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் டேட்டா அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து மெமரி இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வரப்போல. ஸோ மெமரியில் வந்து டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் மெமரி ஈஸ் தி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ். பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி அப்படிங்கிறது ஈஸ் தி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னா எது சொல்லாங்கன்னா மெமரி தான், கம்ப்யூட்டர் மெமரி தான் சொல்கிறாங்க. ஸோ வேர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டோர்டு. ஸோ இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரியில் வந்து என்னென்னப்பா ஸ்டோர் பண்ணிக்கலாம், மெமரியில் என்னென்ன நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம், வேர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அடுத்தது என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது என்ன ஸ்டோர் பண்ணலாம் ஸோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டோர்டு. ஸோ மெமரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணலாம். டேட்டா அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே டேட்டா தான். நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே என்னது டேட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம என்ன கொடுக்குறோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சிஇன்ட்டு பி இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருக்குது. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருக்குதுல்ல. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஆக்சஸ் ரீட் அண்டு ரைட் மெமரி. ஸோ மெமரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டூ மெத்தட்ஸ் இருக்குது. புரியுதா? மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டூ மெத்தட்ஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, ரீட் அண்டு ரைட். சேம் அதே தான் வந்து. ஸோ மெமரியில் வந்து டூ என்னது மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டூ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ரீடு, இன்னொன்று ஒன்று என்னது ரைட். ஸோ ஒன் ஃபஸ்ட் ஒன் என்னது ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடு. செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் என்ன பார்த்தலாம் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட். ஸோ மெமரியில் ரீட் அண்ட் ரைட் இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம ஸோ தெர் ஆர் த சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ். ஸோ என்னென்ன ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரியில் வந்து தெர் ஆர் டூ ஆக்சஸ். ஒன்று வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ். அனதர் ஒன் என்ன பார்த்தல சீக்வன்ஷியல் ஆக்சஸ். ஓகேவா? அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் ஆக்சஸ். சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அண்டு ரேண்டம் ஆக்சஸ் இதை வந்து ஒரு டூ ஆக்சஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ். இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் சீக்வன்ஷியல் ஆக்சஸ் த மெமரி இஸ் ஆக்சஸ் இஸ் இன் அண்ட் நம்ம வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னு அப்படியே யூஸ் பண்ணுறது மெமரி இஸ் ஆக்சஸ் இன் அண்ட் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்வன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையிலாக சீக்வன்ஷியலாக என்ன பார்த்தலாம் சீக்வன்ஷியல் அப்படின்னா நம்ம வந்து வரிசையில்னு வச்சுக்கோம். வரிசையிலானா என்னது ஆர்டர் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு இது வந்து சீக்வன்ஷியல் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் டு எண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எண்டு முடிக்கணும். ஆர்டராக அது வந்து எப்படி போனால் ஆர்டர்னா எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுமாதிரி ஆர்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று கடத்தது த்ரீ வரணும், த்ரீ கடத்தது ஃபைவ் அப்படிலாம் அப்படி வரக்கூடாது. ஆர்டர்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி வந்து வரிசையாக தான். இது பேர் தான் சீக்வன்ஷியல் ஆக்சஸ். இது பேர் என்னது சீக்வன்ஷியல் ஆக்சஸ். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ் டைரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஆனால் ரேண்டம் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் ஆக்சஸ் பைட்ஸ் ஆஃப் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னா வந்து நம்ம எந்த பைட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ கேசட் இருக்கும். பழைய ஆடியோ கேசட் பார்த்துருக்கீங்களா? பழைய ஆடியோ கேசட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேசட் அதுதான் வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு சாங் ப்ளே ஆகும், அடுத்தது செகண்ட் சாங் ப்ளே ஆகும், அப்புறம் தேர்ட் சாங்ஸ் ப்ளே ஆகும். ஒரு டேப் ரெக்கார்டில் வந்து போடுவோம் இல்லையா கேசட், ஆடியோ கேசட் அதில் பார்த்திங்கன்னா வந்து ரோல் இருக்கும் ரைட். அதுதான் வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ். நம்ம வந்து திடீர்னு வந்து ஃபிஃப்த்து சாங்ஸ் நம்ம வந்து ப்ளே பண்ணோமா டக்குன்னு பண்ண முடியாது, அல்லது செகண்ட் சாங் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு பண்ண முடியாது. ஸோ அது வந்து எப்படி ப்ளே ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து ப்ளே ஆகும், அது முடிச்சு தான் செகண்ட் சாங் ப்ளே ஆகும் இல்லையா. இதே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்வன்ஷியல் ஆக்சஸ். ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பென்ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனாவது சாங்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதில் ப்ளே பண்ணக்குள்ள வந்து இப்போ ஃபைவ் போட்டால் ஃபிஃப்த்து சாங் ப்ளே ஆகும். ஸோ அதுதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ். அதான் வந்து சொல்லியிருக்காங்க பைட்ஸ் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ் பர் டைரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். நம்ம வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் டைரக்ட்லி
நம்ம வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ். நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது நம்ம வந்து சிடிலையோ இல்லை பென்ட்ரைவ்லையோ நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சாங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், சிடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டிவியில் அதாவது பென்ட்ரைவில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கேன். நம்ம டைரெக்டாக அந்த சாங்ஸை நம்ம அப்படியே ப்ளே பண்ணலாம். ஃபைன் போட்டால் ஃபிஃப்த்து சாங் ப்ளே ஆகும், டென் கொடுத்தா டென்த் சாங் வந்து ப்ளே ஆகும். இதுதான் வந்து இது பேர் தான் என்ன சொல்லலாம்னா ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் வந்து. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் மெமரி டிவைஸ் ஆர் அரேஞ்சு அக்கார்டிங் டு த கப்பாசிட்டி. நம்ம வந்து ஒரு மெமரி டிவைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெமரி டிவைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கப்பாசிட்டி வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் அண்டு காஸ்ட் வச்சு, ஸ்பீட் அண்டு காஸ்ட் வச்சு மெமரி ஹீராக்கி. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கேட்ச் மெமரி, அடுத்தது மெயின் மெமரி, அடுத்தது ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து அதிகமானது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஃபஸ்ட் கேட்ச் மெமரி அது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய மெமரி, அப்புறம் முக்கியமான மெயின் மெமரி வந்து ப்ரைமரி மெமரி தான் மெயின் மெமரி, அப்புறம் ஹார்ட் டிஸ்க். ஸோ மெமரி கெப்பாசிட்டி வந்து இது கம்மியாக இருக்கும், இதை விட இது மெயின் மெமரி அதிகமாக இருக்கும். மெயின் மெமரியோட மெமரி அதிகம், ஹார்ட் டிஸ்க். அதேமாதிரி தான் ஸ்பீடு வந்து ஸ்பீடு அப்படி தான் இருக்கும். ஸ்பீட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட்டு ஸ்பீடு, ஹார்ட் டிஸ்க்குடைய காஸ்ட் வந்து வில அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெமரி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க.